சென்னையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விபத்தில் தாய் மகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புளியந்தோப்பு வெங்கடேசபுரம் காலனியைச் சேர்ந்த வெங்கடேசன், இவர் தனது மனைவி மற்றும் மகளுடன் நேற்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவு 12 மணி அளவில் வீட்டின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்தது. இதில் வெங்கடேசனின் மனைவி சங்கீதாவும் அவர்களது 8 வயது மகளான யுவஸ்ரீயும் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சங்கீதா உயிரிழந்த நிலையில் சிறுமி யுவஸ்ரீ சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.